fry. Iniki we are going to make drumstick aloo pepper fry. Idukku theviyana ingredients. Nalla periya murungaka rendu indha maari cut panikonga. Rendu thakkali, rendu vengayam sliced, oru full poondu, konja karveppila, konja kothamalli. Idu ela thaniya eduthu kaambu part mattum vechukonga. Moonu urla kalangu indha maari cut panikonga. Konja kothamalli, 1/2 teaspoon kolambu melaga podi, 1 teaspoon malli podi, konjama manjathool. 1 teaspoon inji poondu paste, last ah finish pandradhukku 1/2 teaspoon pepper, salt to taste, oil potu thaalikkaradhukku konjo soombu seeragam and nalla nela vechi nama thaalichikalam. Ippo let's see the method. Kada eduthukalam, konjo nalla n add panikonga. Add pannittu vechirka soombu seeragam adu light ah poriyatom. Adu porinja odane first நாம இருக்குற பூண்டெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொரிட்டோம் பூண்டு பூண்டு கூடவே நம்ம இந்த முருங்கக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லியுடைய அந்த காம்பு பார்ட் சொன்னல அது போட்டுக்கலாம் along with potato ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது ரெண்டு வெஜிடபிள் குக்க ஆகிறதுக்கு கொஞ்சமா salt ஃபர்ஸ்ட் இது நமக்கு கொஞ்சம் salt லியோ oil லியோ கொஞ்சம் குக்க ஆகட்டும் roast ஆகட்டும் அப்பதான் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போடும்போது நமக்கு நல்ல மசாலா சேர்ந்து வரும் இப்ப salt போட்டு கொஞ்சம் mix பண்ணிட்டு ஒரு 5 minutes close பண்ணி வைங்க flame medium ல இருக்கட்டும் ஒரு 5 minutes close பண்ணி வைக்கலாம் open பண்ணிக்கலாம் flame கொஞ்சம் வெச்சுக்கலாம் இப்போ flame வெச்சிட்டு இது கூட இருக்குற வெங்காயம் அந்த தக்காளி ஆட் பண்ணிடலாம் இது ஒவ்வொண்ணா குக்க பண்ணனும் இல்ல எல்லாமே சேர்த்தே நம்ம குக்க பண்ணிக்கலாம் mix பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வாட்டர் ஆட் பண்ணாமலயே இதளுடைய இருக்குற வெட்னஸ் ஏ நம்ம குக்க பண்ணனும் இது கூட இருக்குற इंजी पूंड पेस्ट நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சி குக்க பண்ணா நமக்கு வாட்டர் அதுலயே எவாப்ரேட் ஆகி வரும் தண்ணி நமக்கு பாக்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ மறுபடியும் ஒரு 5 minutes லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க அப்பமா फैमिलीज करी ची ओपन बनला ओपन पानी क्ला तो नल्ला कुक्का की बार गए इन द स्टेज ले नमः मसाला पाउडर्स ऐड पानी क्ला कोरम्ब मेलगा पोड़ी मांझे पोड़ी एंड मल्ली पोड़ी ऐड पानी क्ला ऐड पानी तो अलग रूम मिक्स நல்லா குக்க ஆகட்டும் oil இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க एक्चुअली இந்த பொரியலுக்கு oil நீங்க நிறைய ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் அதனால நான் நல்லா ஆட் பண்ணிருக்கேன் இந்த ஜிஞ்சர் oil ல குக்க பண்ணும்போது டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் இப்போ வாட்டர் இல்லாமலே ஒரு 2-3 minutes இது குக்க ஆகட்டும் நான் ஸ்டிக் இன்றதனால உங்களுக்கு நல்ல சூப்பரா வரும் இப்போ கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுறோம் இப்போயும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா வேணும்னா பாத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த முருங்கக்காய் உள்ள கலந்து இருக்கனால சீக்கிரமா ஐ மீன் salt நல்லா இழுத்துறோம் நல்ல ரோஸ்டடா வருது இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் குக்க ஆகிறதுக்கு
மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோல வெச்சுக்கோங்க ஃப்ளேம் தண்ணி இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணலாம் நான் ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்றேன் சோ 1.5 கிளாஸ் இப்போ இது குக்க ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஈஸியா ஒரு 10 டு 15 मिनिट्स கிட்ட ஆயிடும் இப்போ ஓபன் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் 15 मिनिट्स ஆ குக்க ஆயிட்டு இருக்கு இது ஒவ்வொரு உள்ள கிழங்கு ஒவ்வொரு ட்ரம் ஸ்டிக் பொறுத்து வாட்டர் கண்டென்ட் ஏன்னா 1.5 கிளாஸ் தான் சொன்னே இல்லையா உங்களுக்கு அப்படி குக்க ஆலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பொட்டேட்டோஸ் வந்து டைம் எடுக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நமக்கு கிரேவியா வரணும் அதனால ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்றேன் ஃப்ளேம் வெச்சுக்கோங்க இது நல்லா பாயில் ஆட்டும் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஆயில் அப்பதான் உங்களுக்கு நல்லா எண்ட்ல நம்ம இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணோம்னா நமக்கு நல்லா mix ஆயி வரும்போது ஆயில் பிரிஞ்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா நமக்கு குக்க ஆயிடுச்சு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வருது இன்னும் ஒரு 1 or 2 minutes இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுனால இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நமக்கு நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மாஷ் ஆயி சாஃப்ட்டா குக்க ஆயிடுச்சு salt வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வாட்டர் இந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தா நமக்கு ரைஸ் கூட சப்பாத்தி தோசை ஃபுல்கா வெரைட்டிஸ் கூடலாம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இல்லனா வெறுமா சாதத்துல நெய் போட்டு கூட நீங்க இத கலந்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இப்போ இது போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெச்சிருக்கிற அந்த 1.5 டீஸ்பூன் பெப்பர் சொன்னல்லையா அத ஆட் பண்ணிரலாம் அப்படி பெப்பர் இன்னும் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு mix பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு பெப்பருடைய கசப்பு வராது நல்லா mix பண்ணிட்டு கவர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு 5-10 minutes கழிச்சு நாம எடுத்து சாப்பிடலாம் ஏன்னா அந்த பெப்பர் போட்டு நாம ஆஃப் பண்ணிட்டதனால அந்த பெப்பருடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டீப் ஆகணும் சோ இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இத கவர் பண்ணி வச்சிட்டு ஒரு 5-10 minutes கழிச்சு நீங்க சாப்பிட்டுடலாம்